திருமணம் என்றாலே ஆயிரக்கணக்கில் தொடங்கி லட்சங்கள் வரை ஆடைகளுக்கு மணமக்கள் செலவு செய்வதை பார்த்திருக்கிறோம். அப்படி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடைகளை மணமக்கள் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தும் புதிய நடைமுறை தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதுவற்றை விளக்குகிறார் நமது செய்தியாளர் அருணா. கல்யாண சீசன் வந்துருச்சுங்க, ஆவணி மாதம் வந்துருச்சு. இந்த கல்யாண சீசனில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஷாப்பிங். அதுவும் பெண்களுக்கு ஷாப்பிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரீஸ் வாங்கலாமா, லெஹெங்காஸ் வாங்கலாமா, கவுன்ஸ் வாங்கலாமா, இல்லை ஆஃப் சாரி போடலாமான்னு வீட்டில் ஒரே டிஸ்கஷன் பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் கேர்ள்ஸோட தாட்ஸ் என்னென்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கணும். ஸோ அதுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் தான் ரெண்டல் ட்ரெஸ்ஸஸ். நம்மளும் ரெண்டல் ட்ரெஸ்ஸோட ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். இந்த கடையில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸாக முன்னெல்லாம் சேலைகளை தான் பயன்படுத்தினாங்க. இப்போது இருக்க தலைமுறையினர் ட்ரெண்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. லெஹெங்கா, கவுன், ஆப்சாரி மாடல் இது போல விதவிதமாக விரும்புகிறாங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் வந்துட்டதால அதை பார்த்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரெண்டியாகவும் எடுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு. எனக்கு இந்த லிசா ஷாப் வந்து த்ரூ இன்ஸ்டாகிராம் மூலமாக தெரியும். ஆல்ரெடி வியூஸ் பார்த்துருக்கேன், ஸோ அதனால வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், அது ஒரு நாள் தான் நான் போட போகிறேன் இந்த ட்ரெஸ். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது, திரும்ப ரெப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறதில்ல அந்த ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு, இந்த ரீசன்ஸ்க்காக நான் இங்கே வந்துருக்கேன். இது ஹியூஜ் காஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் பார்க்கறது, இவ்வளோ பேஷண்ட்டாக நமக்கு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இங்கே அந்த சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த இடம் வந்து நான் இன்ஸ்டா பேஜ் ரீல்ஸில் பார்த்துட்டு வந்தேன். இங்கே எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 4000 இருக்குது. ஸோ இங்கே மிடில் கிளாஸ்லேருந்து எலைட் பீப்புள் இருக்கும் வரலாம். நம்ம எப்படியோ ஒன் டே யூஸ்க்காக தானே வாங்க போகிறோம், ஸோ எதுக்கு இதை ஓனாக வாங்கி. ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ரேஞ்சும் கம்மியாக இருக்குது, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. பத்தாயிரம் ரூபாயில இருந்து 100,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ற இடத்துல வாடகை டிரெஸ்ஸா எடுப்பது மூலமா 3000-8000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடுது. நடுத்தர மக்கள் மட்டும் இல்லாம ஆடம்பர செலவு பண்ணி கல்யாணம் பண்றவங்களும் வாடகை டிரெஸ் தேடி தேடி வராங்க. அதுக்கு காரணம், கல்யாண தண்ணிக்கு போடுற டிரெஸ் நிறைய பேர் பீரோல சும்மா தான் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே லிதா சென்டல்ஸை பார்த்தீங்கன்னா, லைக் பிரைடல் வேர், அதாவது இப்போது கல்யாண பொண்ணு போடுறதுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இப்போது ரீசெண்டாக லைக் ரிசப்ஷன்ஸ்க்கு எல்லா பிரைடுமே ப்ரிஃபர் பண்ணுறது லெஹெங்கா தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட லிதா சென்டல்ஸில் லெஹெங்காஸ், கவுன்ஸ், அப்புறம் பார்ட்டி வேர்ஸ், அப்புறம் மெட்டர்னிட்டி ஷூட்ஸு, ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாவாடை தாவணி, அப்புறம் சாரி, ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் லைக் இங்கே விசிட் பண்ணுவாங்க. ஸோ பீயிங் இட் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு முடிக்கணும் அப்படின்னா, லைக் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் இஸ் லிதாஸ் ரெண்டல்ஸ். ஸோ இப்போது ஒரு நைட் ரிசப்ஷனுக்காக போட்டுட்டு வேறு எந்த பிரைடுமே அந்த கலெக்ஷன்ஸை வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி அவங்க யூஸே பண்ண முடியாது. ஒன்று அது ரொம்ப கிராண்டாக இருக்குது, வேறு ஒரு அக்கேஷனுக்கு போட முடியாதுங்கிற ஒரு ரீசன். இன்னொன்று, ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. இப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு அந்த ட்ரெண்ட் அவுடேட்டட் ஆகிடுது. ஸோ இப்போது செப்டம்பர் முகூர்த்தம்க்கு இப்போது பிஸியாக லைக் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கேட்டகரியுமே இருக்குது மேம். பீயிங் இட் ஃப்ரம் 2000-8000 நாங்கள் ரெண்டலுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு லெஹெங்கா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்ட் நியூ ஒன்ஸ் காஸ்ட் ஆவரேஜ் 215,000-1,00,000. அதுக்கு ரேட்டே கிடையாது, ஸ்லாபே கிடையாது. கல்யாணம் ஆடம்பரமாக நடக்கணும், அதே நேரத்தில் தங்களோட பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இங்கே இருக்க கலெக்ஷனில் எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியலங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. நீங்கள் ஒரு பிக் ஷோரூம் போனால் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும்.
ஸோ உங்கள் பிக் டேவை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுங்க, இளவரசியாக ஜொலிங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் அருணா.